ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ இந்த வீடியோல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்கள் சொல்லிட்டோம், அஃபிஷியல் லிஸ்டிங் படி சொல்லலை, ஆனால் நாங்கள் சொன்னோம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பேமெண்ட் கிடைக்க போது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ பேமெண்ட்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னோம். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கும், நான் இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸ் வோடஃபோன் கிட்டேருந்து காமிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்புவீங்க, நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது வந்து ஒரு முக்கியமான விஷயம், இது வந்துட்டு வோடஃபோன் ஐடியா சப்மிட் பண்ண ஒரு அஃபிஷியல் லிஸ்டிங் நியூஸ். ஓகே, இதுல மொத்தமா ரெண்டு நியூஸ் இருக்கு. அந்த ரெண்டு நியூஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, முதல் மொத்தமா ரெண்டு விஷயம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான் இருக்கு, இதை மொத்தமா மறுபடியும் மார்க்கெட் சொல்ல போட்டு மொத்தமா உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்ன ஆயி பிரச்சனைனா, வோடஃபோன் ஐடியா லிமிடெட் வந்துட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட், அவங்களே போட்ட கணக்குபடி 21,500 கோடியோ இல்ல 22,500 கோடியோ ஏதோ சார்ட் ஆஃப் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொன்ன அமௌண்ட் வந்து 50,000 கோடி ரூபாய். சோ இந்த கோர்ட் கேஸ்ல முதல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கு வோடஃபோன் ஐடியா கிட்ட, நீங்க எப்படி உங்க கணக்கு நீங்க ஓனா போடுவீங்க, நீங்க உங்க கணக்கு ஓனா போட்டீங்கன்னா அப்புறம் இங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை மதிக்காத மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொன்னதுனால செல்ஃப் அசஸ்மெண்ட்டை தூக்கிட்டாங்க. So, Supreme Court has ordered that no self-assessment or re-assessment can be done on these AGR liabilities, and that is the first point. Okay, that's the first point. இரண்டாவது விஷயம் என்னன்னா, Supreme Court has ordered, ஓகேங்களா, இதுதான் ஐடியாக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா, ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் இருந்து ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்னு, அட்லீஸ்ட் ஏஜிஆர் அமௌண்ட்டையாவது கம்மி பண்ணுங்க, அவங்க சீக்கிரமா பே பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க செல்ஃப் அசஸ்மெண்ட்டே பே பண்ணிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்களால முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, தெளிவா சொல்லிடுச்சு. ஆனா ரெண்டாவது விஷயம் ஒன்று கேட்டிருக்காங்க, ஓகே நீங்க உங்க சொன்ன அமௌண்ட்டையும் அவங்க கட்டட்டும், ஆனா கொஞ்சம் டியூ டைம் மாதிரி கொடுங்க, அதிகமான டைம் கொடுங்க, ஏன்னா அவங்களால ஒரே டைம்ல எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அது மட்டும் இல்லாம அது கூட சேர்த்து, பட் இப்போ வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்றாங்கல்ல, பார்ட் பை பார்ட்டா ஃபியூச்சர்ல பே அதிகமா டியூரேஷன்ல பே பண்ணும் போது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்டையும் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பற்றி தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ 50,000 கோடியே ஒரு 20 வருஷத்துல வச்சு பே பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வருஷமா ஏறும் போது அந்த லேட் பேமெண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டிஓடி சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம், தட் உட் பி கன்சிடர்ட் அட் த நெக்ஸ்ட் டேட் ஆஃப் ஹியரிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இப்போ மட்டும் இந்த டியூரேஷன் ஆஃப் டைம் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஐடியாவால் ஈஸியாக வெளியே வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லாமல் ஐடியா ஈஸியாக முடிச்சிருங்க. ஆனால் ஏப்ரல் 5th ஒரு 14 டேஸ் கேஸ்னா, ஐ திங்க் ஸோ இட் வில் பி ஆன் April 4th or 5th, தட் அந்த மாதிரி டேட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டேட் ஆக்சுவலாக தெரியல, பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கம்பெனி கொடுத்தது இல்லை, இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங் பார்ப்போம், ஏன்னா அது இதோட ஒரு இதாக இருக்கும். அவங்க என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னா, page number 6 இதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ரீ துஷார் மேத்தா அவங்க தான் டிஓடியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர் ஆஃப் அப்ளிகேஷன் வி வில் கன்சிங்க பாருங்களேன், giving reasonable time to the interest after, I mean, cease the interest of particular date, அதை வந்து இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்க சொன்ன அஃபிஷியல் நியூஸ். ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆட்டம் பாசிட்டிவாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எப்படி சொல்கிறீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. நேற்று கூட மத்தியானம் வந்துட்டு நிஃப்டி கொஞ்சம் பிரேக் ஆகிட்டு பாசிட்டிவோட ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சமாவது பாசிட்டிவாக இருக்கும், கொஞ்சமாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணு நினைக்கிறேன். ஏன்னா போட்டு அடிட்டு அடிக்கிறாங்க மார்க்கெட்டை, கிட்டத்தட்ட 42,000 பாயிண்ட்லேருந்து 28,000 பாயிண்ட், அப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்கு கிட்டத்தட்ட, இப்போ 28,000 பாயிண்ட் தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. மோடி ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வரும்போது எவ்வளோ பாயிண்ட் தான் இருந்துச்சு. ஸோ இப்பயும் அதே பாயிண்ட் தான் இருக்கு, எப்படி ஏத்திச்சோ அப்படியே மறுபடியும் மொத்தமா இருந்துச்சு. ஏன்னா வைரஸ் ஒரு இம்பாக்ட் ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்கோ, நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கு நல்லது, முடிஞ்ச அளவு வெளியே வர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம இதை அடிக்கிட்டோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டா வாழலாம், இந்த வைரஸ்க்கு தப்பிச்சிடலாம், அதான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டுங்க, வோடஃபோன் ஐடியா வந்து நீங்க கண்டிப்பா ஏறும் நாங்க நம்புறோம். அட்லீஸ்ட் நாங்க இன்னைக்கு இல்ல, நாங்க நினைக்கிற டார்கெட் ஷார்ட் டேர்ம்ல வந்து 4.25 to 5.15, 4.25 ரூபாயிலிருந்து 5.15 ரூபாய், இந்த டார்கெட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம் வோடஃபோன் ஐடியா லிமிடெட்ல. கண்டிப்பா அந்த டார்கெட் வரும்னு நாங்க நம்புறோம். அந்த டார்கெட் இருந்துச்சா பார்ப்போம், இன்னும் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம்.
நன்றி வணக்கம்.